வெல்கம்ஸ் டு உஷாஸ் கிச்சன் ஹோம்மேட். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் இந்த நெய்யை பற்றி தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் தாங்க நெய் வருது. ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சால்ட்டு ப்ளஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் ஆகிதாங்க நம்ம கைக்கு வந்து சேரும். நம்ம வீட்டில் சுத்தமான நெய் எப்படி செய்யலான்ட்டு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. பால் கொதித்த பிறகு 2 செகண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சோன்னா இந்த பால் ஆடை வந்து மேலே படியுங்க. அதுதான் நம்ம பாலாடைன்னு சொல்கிறோம். அந்த பாலாடையை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு பவுலில் போட்டு சேகரித்து வரணுங்க. நாம் கீ எப்போ தயாரிக்க போகிறோங்கிறத பொறுத்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுக்கணுங்க. அந்த பாலாடையை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா அடிக்கும் போது என்னாகும்னா அது வந்து வெண்ணெயாகும். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு வெண்ணெய் ஃபார்ம் ஆகுறது தெரியுதா? அதை எடுத்து இப்போ தண்ணிக்குள்ளே நம்ம போட்டோன்னா அப்படியே தண்ணிக்குள்ளே மிதக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா மிதக்கிறது? தண்ணீரோடு வெண்ணெய் என்றைக்குமே மிக்ஸ் ஆகாதுங்க. பாருங்கள், என் கையை பாருங்கள், இப்போவே கையிலெல்லாம் நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு நெய். கடாய் ஹீட் ஆனதும் இந்த வெண்ணெயை நம்ம அதில் போடணுங்க. போட்டதுமே நமக்கு இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். நல்லா மெல்ட் ஆகி அந்த தெரியுது பாருங்கள், அந்த கர்டும் அந்த கீயும் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை அடிபிடிக்காமல் இருக்கணுங்க. ப்ளஸ் அதை நல்லா கிளறிகிட்டே இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், நல்லா நெய் தனியாகவும் அந்த கோதல் தனியாகவும் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். அடிபிடிக்காமல் கிளறிகிட்டே இருக்கணுங்க. அது தெரியும். தென் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. பாலாடை மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம நெய் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், வீட்டிலேயே தயாரிச்சிடலாங்க. இந்த ஒயிட் கலரில் மேலே இருக்கிறது வந்து மில்க் ஸ்வீட் தான். நம்ம வந்து நாட்டு சக்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பியூர் கீ கிடச்சிருச்சு நமக்கு. இப்போது வீட்டிலே ரொம்ப ஈஸியாக தயாரிக்கலாங்க. இதை ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருந்தோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப மணல் மணலாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ரொம்ப சுவையான நெய் நமக்கு கிடச்சிடுவாங்க. நெய் ரோஸ்ட்டு, நெய் தோசை, ப்ளஸ் குழந்தைங்களுக்கு பருப்பு சாதம் போட்டு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளிக்கிழமைங்க. ஸோ அம்பாளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி. வீட்டில் நெய் விளக்கு ஏற்றினா லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சுவாமிக்கு நெய் அபிஷேகமும் நெய் தீபமும் ஏற்றுங்க, லக்ஷ்மி கடாட்சமும் பெறுங்க. இந்த மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமையட்டும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். என்றும் உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார்.